ஃபாலோவர்ஸ், வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல வரப்போற கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எப்பவுமே சொல்ற இன்ஃபர்மேட்டிவான விஷயம், இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தயிர். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். தயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். தயிரை சும்மா கொடுத்தாலே நம்ம எல்லாம் சாப்பிட்டுருவோம். ஆனா அந்த தயிரில் நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தயிரை பொறுத்த வரைக்கும் வந்து தயிர், அதாவது வந்து நம்ம பல்லுல கம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? ஜப்பான்ல இருக்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது தொடர்ந்து ஒரு 1000 குழந்தைகளுக்கு வந்து இதை கண்டினியூஸா இந்த தயிர் அண்ட் தயிர் சார்ந்த விஷயங்களை கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடத்தின ஒரு வந்து ஒரு விஷயத்துல தான் இது தெரிஞ்சிருக்கு. ஸோ தயிர் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் டிசீசஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம டயட்டிங்லாம் பண்றோம், தயிர் எல்லாம் எங்கெங்க சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டயட் பண்றவங்களும் தயிரை சாப்பிடலாம், ஏன்னா வந்து தயிர் ஹீட், ஸோ வந்து உங்களுக்கு வெயிட் போடாது. அதனால வந்து நீங்க தயிரை எவ்வளோ வேணா இஷ்டப்படி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். தயிர் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னைக்கு வரப்போற கண்டஸ்டன்ட் யாருன்னு இப்ப பார்க்கலாம். வெல்கம். ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களை பத்தி எங்க வியூவர்ஸ் சொல்லுங்க. ஐம் ஷர்மிளா, என்னோட நேட்டிவ் வந்து சென்னை, மேரேஜ் ஆயிருச்சு, செட்டில் ஆயிருக்கிறது கேரளான் மாவேலி கலையில செட்டில் ஆயிருக்கு. ஓ, கேரளால இருக்கீங்களா? ஓ, இங்க இல்லையா? அப்ப மாப்பிள்ள கேரளா தான். எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? இதுக்கு தான் நமக்கு சிக்ஸ் சென்ஸ் வேணும் அப்படிங்கறது. ஓகே, எப்படி? அவர் அப்ரோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரும் அங்க இல்லையா? நீங்க மாமனார் மாமியாரோட இருக்கீங்களா? ஓகே, சார். எப்ப நீங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எப்ப நீங்க அப்ரோட் போக போறீங்க? நியர்லி 3 months. 3 months? 3 months தானே, அதுக்கு அப்புறம் போய் ஜாலியா கொண்டாடிக்கலாம். ஓகே, செகண்ட் ஹனிமூன் அப்படி வச்சுக்கலாம். ஓகேப்பா, என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு ராகி ரொட்டி செய்ய போறேன். ஒரு காமன் ஃபுட் தான், பட் ஆனா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹெல்த்தியா ரெண்டு விதமா நான் செய்ய போறேன். ஓகே, நீங்க பண்ண போறது என்ன? டிஷ் பேர் சொல்லிட்டீங்க, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் சொல்லுங்க. ஓகே, நான் இந்த ராகி மாவோட ரொட்டியை வந்து ரெண்டு விதமா பண்ண போறேன். ஒன்னு வந்து காரமா செய்ய போறேன், இன்னொன்னு வந்து குழந்தைங்க எல்லாம் விரும்புற மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டா செய்ய போறேன். ஓகே, சூப்பர். அதாவது வந்து ஒரே ராகியை வச்சு ரெண்டு டிஃபரெண்ட் டிஷஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் காரத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ராகி மாவு. ஓகே, இது நம்மளே வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி கிரைண்ட் பண்ணி நம்மளே எடுத்துக்கலாம், பேக்டு ஃபுட் வாங்கி. ஓகே, அண்ட் தென் அது எப்படி பண்ணனும்னா ராகியை வந்து வறுத்துட்டு, ஆமா, அதுக்கு அப்புறம் வெயில்ல காய வச்சு அதுக்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ இது காரமா செய்யறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ எதுக்காக முடக்கத்தான் கீரை எடுக்கிறேன்னா, சுகர் பேஷண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்ப அடிக்கடி காமனா பிரிவலன்ட் இருக்குது. ஓகே, சோ இது வந்து வியாதிக்காக குறைச்சல், அதுதான் நிறைய இருக்கு, அதுல இதுவும் ஒரு வியாதி அப்படின்னு எடுத்துக்கணும். பட் இந்த முடக்கத்தான் எடுத்துக்கிறவங்க வந்து ரைஸ்ல தான் அரைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, சோ அந்த ரைஸ்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் முடக்கத்தான் கீரை. இது எப்படிமா நம்ம வந்து கீரை கறி சொன்னாலே அது கடச்சு கிடைக்கும். ஓகே, அண்ட் முடக்கத்தான் கீரை வந்து நம்ம அது அது ஸ்டெம்லாம் விட்டுறோம், நம்ம லீஃப் மட்டும் தான் எடுத்துறோம். அதாவது மாதிரி லீஃப் இருக்கும், இது மாதிரி நம்ம லீஃப் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, சோ காரத்துக்கு இது எடுத்துக்கிறேன், வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் மிளகுத்தூள் அண்ட் ஏலக்காய் சுக்கு பொடி. இதுதான் வந்து காரத்துக்கு, அதாவது காரத்துக்கு 1, 2, 3, 4, 5 அவ்வளவுதான். அண்ட் ஸ்வீட்டுக்கு வந்து இது கருப்பட்டி அண்ட் கோகனட் கிரேட் பண்ணது. ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி செய்ய போறோம்? salt காரத்துக்கு, காரத்துக்கு salt வேணும் அண்ட் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணனும். ஓ, நல்லெண்ணெய் தான். ஓகே, இதுக்கு ஸ்வீட்டுக்கும் நல்லெண்ணெய் தான். ஓகே, நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் ஆயில்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெட்டர் கிடையாது. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காரம் பண்ண போறோமா இல்ல ஸ்வீட் பண்ண போறோமா? இத நான் ஒண்ணா mix பண்ணிறேன், ரெண்டா mix பண்ணிட்டு இது வந்து அதுக்கு முன்னாடி கிரைண்ட் பண்ணனும். ஓகே, ஒரு தடவை கிரைண்ட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் தான் மாவுல mix. சரி, அப்போ வந்து இப்போ நம்ம பேஸ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம் இல்லையா? பேஸ்க்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன பண்ண போறோம் சொல்லுங்க. பேஸ்க்கு வந்து கொஞ்சம் தண்ணி சுடு வைக்கணும், சுடு தண்ணியில mix பண்ணிக்கலாம். ஓகே, சுடத வெச்சிரலாமா? இது நல்லா காஞ்சிச்சு, இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணி, இது எவ்வளவு தண்ணி பா எடுத்துக்கலாம்? இல்ல, நார்மலா இப்போ சப்பாத்திக்கு எல்லாம் பேசுறீங்க இடியாப்பத்துக்கு அந்த பதத்துல. ஓ, அந்த பதத்துல. ஓகே, அதை வந்து நம்ம சுடு தண்ணியா யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம தண்ணி எது கொஞ்சம் நிறையவே வச்சுப்போம், ஏன்னா பத்தாம் போயிடுச்சுன்னா அதுக்காக. ஓகே, இது கொஞ்சம் நல்லா காயிட்டும், இது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் இல்லையா? அங்க இதை ஜஸ்ட் வதக்கி வதக்கலாமா? இப்போ இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லையா? கழுவி அதை வந்து வாட்டர்ல கொஞ்சம் சோக் பண்ணிட்டு அதுக்கு அழுக்கலாம் போனதுக்கு அப்புறம் இதை வந்து வறுத்துக்க போறோம் இல்லையா? ஜஸ்ட் வதக்கணும், வதக்கணும். ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பச்சை வாடை அந்த டேஸ்ட் பிடிக்காது சாப்பிடறதுக்கு. ஸோ எதையுமே நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடுவோங்கிறதுனால அப்படி ஒரு ஹாஃப் குக் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த கடாய் காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இப்பதான் மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னீங்க, லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச். அரேஞ்ச், அய்யோ, வைக்காம ஒரே இப்போ லவ் மேரேஜ் ஆனா மட்டும் இன்னும் குறைச்சலுங்கிறேன் நான். சரி, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு, நல்ல ஃபேமிலி. ஓகே, எத்தனை நாள் ஆச்சுக்கலாம் நாய்?
6 months complete ஆக போகுது 6 months ஓகே தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஐட் இம்ப்ரஷன் பத்தி நான் அப்புறம் கேட்டுக்கறேன் தண்ணி கொச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணப் போறோம் இல்லையா ஆஃப் பண்ணப் போறோம் இதுவும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன போடலாமா ஒரே நிமிஷம் அத வந்து நம்ம அப்படியே ஷிப் பண்ணிடலாமா இதுல தண்ணி இங்க வைக்கிறேன் இது நல்லா தண்ணி இருந்துட்டு ஓகே வதக்கல இது ஃபுல்லா குறச்சிரலாம் ஜஸ்ட் வாடனா மட்டும் போதும் ஓகே அப்ப நான் அது ஆல்ரெடி ஹீட்ல இருக்குறதால நான் இது ஆஃப் பண்ணிட்டா பெட்டர் இல்ல ஆஃப் பண்ணு சரி ஓகே அண்ட் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிப்பு பத்தி சொல்லுங்க நான் இப்போ நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் மெடிக்கல் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க அத பத்தி சொல்லுங்க இதுக்கு முன்னாடி எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் பயோடெக்னாலஜி இப்போ வந்து மெடிக்கல் மைக்ரோபயாலஜில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் கேஎஸ்ஆர் காலேஜ் அண்ட் என்னோட கைட் வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு லெபரட்டரி டைரக்டரா இருக்காரு டாக்டர் வி சந்திரசேகரன் சொல்லிட்டு ஓகே இப்போ இது வந்து இந்த அளவுக்கு இது வாடனா போகுது இது ஜஸ்ட் மிக்ஸில போடுறது அந்த கிரீன் போகாம அந்த கிரீன் இருக்கணும் இப்போ வந்து இத நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம்னா மிக்ஸில போடுறோம் இந்த கீரை வந்து வாடணும்னா ரொம்ப கம்மி ஆயிடுச்சுல்ல ஆமா யூஷுவலா கீ கிரீன்ஸ் எல்லாமே வாடணும்னா கம்மி ஆயிரும் நிறைய வாங்கும்போது ரெண்டு கத்து வாங்கணும் பார்த்தா இத்ரூன்னு தான் வந்திருக்காங்கற மாதிரி ஓகே ஆ இத அரைச்சிரணும் ஓகே இத அரைச்சிரலாமா நல்லா பேஸ்ட் அரைச்சிரணும் இல்லையா ஓகே ரொம்ப பேஸ்ட் ஆகணும்னு இல்ல அரைச்சிரலாம் யா வாங்க நீங்க சொன்ன மாதிரியே கரெக்ட்டா அரைச்சிருக்கேனா அதான் வந்து இது ஃபுல்லா பேஸ்ட் ஆகாம அந்த லீவ்ஸ் தெரியணும் இல்லையா அது வந்து பேஸ்டும் இல்ல அதே டைம் அரைக்கும் அரைக்கணும் நம்ம வாயில வந்து அது சிக்காம இருக்கிற அளவுக்கு அரைக்கணும் அதனால கான்செப்ட் அப்பா ஒரு வழியா சொல்லிட்டேன் இப்போ வந்து இட்ஸ் டைம் ஃபார் பிரேக் எப்பவுமே நம்ம ப்ரோக்ராம்ல வந்து ஒரு பாதி சமையல முடிச்சோம்னா நாங்கள் பிரேக் கொடுத்துருவோம் பாதி கூட முடிக்கல இப்போ நிறைய பாக்கி இருக்குல்ல கமான் பிரேக் கொடுங்க பார்க்கலாம் ஓகே லெட்ஸ் ஹேவ் சம் பிரேக் சம் பிரேக்ல இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பிரேக் கிச்சன் கில்லாடிகள் இன்னைக்கு ரொம்பவே டிஃபரெண்டான டிஷ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ராகியில வந்து ரெண்டு விதமான டிஷ் பார்க்க போறோம் அதுல ஒண்ணு இப்ப ரெடி ஆயிட்டே இருக்கு இந்த முடக்கத்தான் கீரை ரெடியா இருக்கு இல்லையா இப்ப எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாவை வந்து நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸ்வீட்க்கு தனியா காரம் தாராளமா இன் ஃபியூச்சர்ல என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதை பத்தி சொல்லுங்க ஃபியூச்சர்ல கம்பெனி காலேஜ் அந்த மாதிரி இல்லாம ரிசர்ச்ல போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகே அம்மா எல்லாரும் படிச்சவனா நான் ஒரு சம்பாதி இவ்வளவு சம்பளம் வருதா போய் அங்க செட்டில் ஆயிடும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கல்ல சோ அதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு கிடையாது வெளியில போய் வெளியில என்ன மாதிரி இது உண்மையாவே நல்ல விஷயம் ஏன்னா அங்க போயிட்டு அங்கே இருந்து நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாம அங்க போய் கத்துக்கிட்டு வந்து நம்ம நாட்டுல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சூப்பர் இப்போ இதை பிரிச்சு வச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு நம்ம உப்பு போடுறோம் காரத்துக்கு உப்பு ஸ்வீட்டுக்கு உப்பு போட கூடாது ஓகே ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா கட் பண்ணுமா வெங்காயம் கட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் வெங்காயம் வந்து அந்த காரத்துக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் பிளஸ் சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணது ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம் அப்ப சுக்கும் ஏலக்காவையும் பொடி பண்ணு பொடி பண்ணு ஓகே இப்போ
வந்து சுக்கும் ஏலக்காவையும் பொடி பண்ணி வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காரம் ப்ரிப்பேர் பண்ணிரலாம். இந்த கீரை வச்சிட்டு தண்ணி இந்த அதுக்கு தான் இந்த ஹாட் வாட்டர் வேணும் இல்லையா? பாத்து சுடு போடுறது சின்ன இதுல ஐ திங்க் இதுல போட்டுருங்க. இப்ப நம்ம சப்பாத்தி பதத்துக்கு வந்து அத நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ண போறோம். ஹாட்டர் போட்டா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்க மாதிரி. ஓகே. அந்த அது வந்து கொஞ்சம் ராவா இருந்தால அது கொஞ்சம் லைட்டா சாஃப்ட் ஆயிட்டு வெந்த வெந்த மாதிரி இருக்கும். ராகியோட ஸ்மெல் வராது. வராது. சரி, ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அப்பா என்ன பண்றாங்க? அம்மா என்ன பண்றாங்க? அப்பா வந்து ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஓகே. தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்ல வர்க் பண்ணிருந்தாங்க. அம்மா ஹோம் மேக்கர். ஓகே. ரெண்டு அதானே. சரி, அப்பா ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் ஒரு சிஸ்டர் வந்து ஆடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்காங்க. ஓகே. இன்னொரு சிஸ்டர் மீடியால இருக்காங்க. ஓகே, சூப்பர். அண்ட் அதானே உங்க அப்பாக்கு சாப்பாடுல இன்ட்ரஸ்டா? அப்பா வந்து எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஹெல்த்தியா சாப்பிடணும் அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஒரு தெருல நாலு வெங்காயத்தை சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் இல்ல சும்மாவே கூட சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து நார்மல் ஒயிட் சட்னி இல்ல சக்கரை, ஏன்னா இது காரம் அப்படிங்கறதுனால சக்கரை கூட தொட்டா நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஆயில் வெட்டினா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஓகே. நல்லெண்ணெய் 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 யா. போது ஓரளவுக்கு சின்ன அடையா தான் வரும் இல்ல? இல்லன்னா நம்ம ஒரு வாழை இலைய வச்சு அதை தட்டிட்டு அதை போட்டுக்கலாம். இது வந்து நல்லா குக்க ஆகணும். குக்க ஆனோம்னா இதை மாற்றி நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டோட விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து சிம்பிள். அதே மாவு தான், இந்த கீரைக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் போட்டு சுக்கு ஏலக்காய் போட்டு மிக்ஸ் அதை மிக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே. சப்பாத்தி பதத்துக்கு அதை வந்து பிசைஞ்சிட்டு அதில் வந்து தேங்காய் அந்த சுக்கு போடலாம். ஓகே. நைஃப் வச்சு பண்ணிக்கிறாங்க. ஆ, பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டோன்னா வந்து அது ஒரு பயங்கர ரிச்சான ஒரு டிஷ் மாதிரி தெரியல. மேபி குழந்தைங்க அந்த அளவுக்கு அதை விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அந்த டைம்ல நம்ம இதை விரும்ப மாட்டாங்கிறதுனால இதை கொஞ்சம் அதை சாப்பிட்டு வச்சுட்டு இதை கொடுத்தா. ஓகே. ஏலக்காய் சுக்கு பொடியா பொடி பண்ண ஏலக்காய் அண்ட் சுக்கு சுக்கு. இப்போதான் நம்ம லாஸ்டா இந்த கருப்பட்டி சேர்க்க போறோம் இல்லையா? கருப்பட்டியை வந்து பாகு கூட பண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா இல்லையா? இல்ல அப்படியே சேர்த்துக்கலாம். அது சம்டைம்ஸ் அந்த சட்டியில வந்து வராது தோசைல.
நம்ம ரெண்டு விதமா கூட பண்ணலாம். இதுல mix பண்ணியும் போடலாம் இல்ல லைட்டா mix பண்ணிட்டு சாப்பிடும்போது சீவி வச்சு சாப்பிடலாம். ஓகே. அத மேல தூவிக்கலாம் நான் அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஸ்வீட்க்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் salt. இந்த மாதிரி சீவினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. அதே மாதிரி சீவணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இருந்தாலும் லேட் ஆனாலும் சீவினா நல்லா இருக்கும். இப்போ வந்து கருப்பட்டியும் நம்ம வந்து அழகாக துருவின மாதிரி போட்டு அதில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். அடுத்து வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா போடும்போது நம்ம தூவறது தான் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாமா? எடுத்துடலாம். இது குக் ஆயிடுச்சு இல்லையா? சைடில் கொஞ்சம் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. சைடில் வச்சுட்டு இந்த சைடில் அதை போட்டுக்கலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு கடமை பாக்கி இருக்குது. நம்ம பிரேக் போகிறோம். கமா மறுபடியும் பிரேக். ஓகே பிரேக் போகலாம். பிரேக் போகலாமா? எவ்வளோ ப்ளீஸிங்காக கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இது ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ இதுலயே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்வீட்டையும் போட போறோம் இல்லையா? போட்டுடலாமா? போட்டுடலாம். இது கொஞ்சம் கார்னர் தள்ளிடலாம். ஓகே. அதான் அந்த கார்னர். இது இந்த கார்னர் தள்ளிடலாம். முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாமா? நம்ம யூஸ் பண்றது நல்லெண்ணெய் தாங்கிறதுனால எவ்வளவு சேர்த்துக்கிட்டாலும் தப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஸோ இதுதான் வந்து அடை. அதாவது வந்து இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா ஸ்வீட் அடை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீகேப் போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரை அடைக்கி ரீகேப் போகிறோம். என்ன பண்ணோம் ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். முடக்கத்தான் வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஓகே. லைட்டாக அப்புறம் அந்த மாவில் சுடு தண்ணி வச்சு, அதாவது ராகி மாவில் வந்து சுடு தண்ணி வச்சு அதை கலந்துக்கிட்டு இந்த வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு போட்டுட்டு, ஓகே, மிளகுப்பொடி, சுக்கு, ஏலக்காய் போட்டு அதை பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா தட்டில் வச்சு அடை மாதிரி தட்டியிருக்கோம். இல்லை வாழை இலையில் வேணும்னா இல்லை கவரில் வேணும்னா கூட நீங்கள் அடை மாதிரி தட்டி இதில் போட்டுக்கலாம். அண்ட் இதே தான் ஸ்வீட்டுக்கு. ஸ்வீட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அதே பேஸ் ராகி மாவு தான் எடுத்திருக்கோம். ராகி மாவில் வந்து நம்ம துருவின தேங்காய் அண்ட் வந்து அதே கருப்பட்டியும் துருவி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதே சுக்கு அண்ட் ஏலக்காய் இதை போட்டுட்டு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ அடையாக நாங்கள் தட்டி போட்டுட்ருக்கோம். ரெண்டுமே வந்து இது ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு வேரியேஷன்ஸை காமிச்சிருக்கோம் இல்லை. இதில் இது குக் ஆயிடுச்சா? எடுத்துடலாமா? இந்தாங்க இதோருக்கு தட்டு எடுத்துடலாம். கார்னிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம காரத்துக்கு ஐ திங்க் கொரியாண்டர்லாம் போட்டுக்கலாம் இல்லை இந்த குட்டி வெங்காயத்தை கூட போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து தேவை இன்னும் நமக்கு நல்லா ஸ்வீட் வேணும் அப்படின்னா கருப்பட்டியும் வந்து சேர்த்துக்கலாம் இல்லையா? ஓகே. சாப்பிட்டலாமா? நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்வீட்டை தான் சாப்பிட போகிறேன். ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்தை டேஸ்ட் பண்ணுறேன். ஸ்வீட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ராகியில் பண்ண மாதிரியும் தெரியல. கலர் பார்த்தா ராகி மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது அந்த ராகியில் தான் அது பண்ணது அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. அந்த ஸ்வீட்டும் ரொம்ப மைல்டாக இருக்குது. ரொம்ப அதிக திகட்டாமல் மைல்டாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம இங்கே சின்ன வெங்காயம் இருக்கும் அதை தான் இருக்கணும். காரம் வந்து நம்ம
காரத்தை பத்தி சொல்லணும்னா வந்து இந்த பத்திய சாப்பாடு மாதிரி தான் இருக்கு காரம். ரொம்ப வந்து டேஸ்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்லது அப்படிங்கிறதால சாப்பிடலாம். சின்ன வெங்காயம் இருக்கிறதால ஓகே. இந்த காரத்தோட ஸ்வீட் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டுமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்டு ஒரு மாதிரி ஹெல்த்தி ஃபுட் இல்லை, ஸோ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத டவுட்டே கிடையாது. நிஜமாவே வந்து ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இந்த ஸ்வீட் வந்து சான்ஸே இல்லைம்மா. ஸ்வீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் நம்பர் ஒன்னாக வரணும். ஏன்னா இந்த ராகி பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். சார் இன்னைக்கு வந்து எங்கள் ஓனர் தான் வந்து உங்களுக்கு ஜட்ஜாக வரப்போறாருனா நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற டவுட்டே கிடையாது. இருந்தாலும் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் இப்போ முடியுது. மறுபடியும் நாளைக்கு எந்த கண்டஸ்டன்ட் என்ன வந்து சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் அண்ட் திஸ் இஸ் ஜிகே சைனிங் ஆஃப். டாடா. சொல்லுங்கள். தேங்க்யூ.